Hi guys, I'm Nagen. Hi viewers, I'm Shah. Welcome to Filmy React. So guys, இன்னைக்கு நம்ம வந்து Spider-Man Far From Home the official trailer react பண்ண போறோம் ஓகேங்களா release ஆயி couple of hours ஆயிருச்சு so நேத்து கொஞ்சம் வேலையா இருந்ததனால நாங்க உடனே போட முடியல பட் இப்போ நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா சோ பார்த்தோமா நம்ம பீட்டர் பக்கர் கரே so let's check it out பீட்டர் பக்கர் ஓகே let's watch The Spider-Man Far From Home trailer is about to play, but if you haven't seen Avengers Endgame yet, stop watching because there's some serious spoilers about to come up. Okay. But if you have seen Avengers Endgame, enjoy the trailer. All right. Everywhere I go, I see his face. See the suit. Yeah, I miss him too. I don't think Tony would have done what he did if he didn't know that you were going to be here after he was gone. Gonna be the next Iron Man then? Well, no, I don't have time. I'm too busy doing your job. Oh! I'm kidding. Look, keep up the good work. Because I am going on vacation. Nice. Advanced, right? I don't really want to talk to him. Yes. Why? Because if you don't talk to him, then I have to talk. But I don't want to talk to him. You sent Nick Fury to voicemail? I gotta go. You do not ghost Nick Fury. That works. What's up? We're just talking about the trip. I'm gonna say microphone. Oh. What's it? You're a very difficult person to contact. Nick Fury. This is Mr. Beck. It could be someone I threw on my world. Your world oh. Beck is from the Justice. Snap to a hole in our dimension. You're seeing me from multiverse? You have a job to do. You're coming with us. Oh, okay. So, yaar mail adra. Oh, black suit. Yes, please, you've been to space. When do you want to get in? I want to go back on my trip. The girl learned me like you tell her how I feel. MJ, I am Spider-Man. Oh my god. No, of course not. I mean, it's kind of obvious. Cool. Oh. Sometimes people die. Oh my god. Stop, I can't put my friends in danger. The world needs the next Iron Man. You're going to step up a notch. Oh, nice. Iron Man. The graffiti. Oh, goosebumps. Oh, summer. July. Second. Oh, இருக்கு அந்த டன அது வந்துட்டு ஆக்சுவலா வந்துட்டு ஸ்பைடர்மேனோட மியூசிக் இந்த பழைய ஸ்பைடர்மேன் நம்ம பார்த்தோன்னா அந்த அந்த மியூசிக் வரும் அது கடைசியில் வந்து பார்த்தீங்களா செம்மையாக இருந்துச்சு அண்ட் இதில் வந்து அந்த ஹைலைட் பண்ணியிருக்காங்க ஐயன் மேன் பற்றி பிகாஸ் அதுக்கப்புறம் அப்புறம் தானே எண்ட் கேமுக்கு அப்புறம் அப்படின்றதுனால ட்ரேட்மார்க்கா இருக்கணும் யா சோ அவருக்கு அப்புறம் யார் ரிப்ளேஸ்மென்ட் அப்படின்றத பத்தி பேசுறாங்க ஸ்பைடர்மேன் சொல்லுது பாத்தீங்களா ஆமா தி வேர்ல்ட் நீட்ஸ் தி யூ நோ நெக்ஸ்ட் அயன் மேன் அப்படிட்டு ரொம்ப நல்லா இருக்கு ஹவ் ஹவ் யூ ஃபீல் சோ ரொம்ப நல்லா இருக்கு அமேசிங்கா இருக்கு எஸ்பெஷலி வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்தது வந்து அந்த சூட் தான் ஸ்பைடர்மேனோட சூட் ரொம்ப நல்லா இருக்கு அட்வான்ஸா இருக்கு பிகாஸ் அது அயன் மேன் செஞ்சு கொடுத்தது அது அந்த வைப்ரேனியம்ல செஞ்சது டச் பண்ணனா அது எப்படி அடிச்சா அப்படி அப்படியே ஃபுல்லா மாறுற மாதிரி காமிச்சிருப்பாங்க அயன் மேன் கோப்பு தான இருக்கும் யா பட் அந்த Black சூட் வந்துட்டு ஐ டோன்ட் திங்க் சோ அது வந்து இதுல மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமா இதுல மட்டும் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் Black சூட் மாதிரி அது ரொம்ப யூனிக்கா இருக்கு லைக் நைட் வெர்ஷன் மாதிரி இருக்குது நல்லா இருக்கு சோ இப்ப அதோட கண்டினியூட்டி இதுல சோ அதுல நடுவுல வேற சொல்லிருக்காங்க தார் வந்துட்டு இல்ல
கேப்டன் அமெரிக்காவும் இல்லை. ஸோ யாருமே இல்லை, இவர் மட்டும்தான். இப்போ இவர் மட்டும்தான் எல்லாத்தையும் பார்த்து ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுது. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் இவர் மட்டும்தான். பட் கண்டிப்பாக நடுவில் வேறு கேரக்டர்ஸ் வரும், வேற ஏதாவது என்ன சூப்பர் ஹீரோஸ் ஏதாவது வரும். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, பிகாஸ் அந்த என் கேமுக்கு அப்புறம் என்ன தான் அடுத்துன்னு தெரியல. ரெண்டாவது என் கேம் எண்டிங் நம்ம பார்த்தோன்னா போஸ்ட் கிரெடிட் எதுவுமே இல்லை. ஸோ என்ன அடுத்துன்னு ஒன்றுமே தெரியாது. இப்போ இதுதான் இதுதான் அதோடய லீடு இல்லையா? ஸோ இட்ஸ் ஆல்ரெடி ரீச் 21 மில்லியன் பை நவ். இன்னைக்கு என்ன டேட்டு? ஐ மீன் ஆஃப்டர் ஒன் டே, ஆஃப்டர் ஒன் டே வித் இன் 10 hours. Within 10 hours. Not even 19 hours, 19 to 20 hours. 20 hours. No. I think 10 hours plus. Yeah. Yeah, about 10 hours plus. And already reach 21 million views. ஸோ பிட்டு பக்க ஒரு பார்க்கறதுக்கு வந்து பாயிஷாக இருக்கார். எனக்கு என்றைக்குமே வந்து ஸ்பைடர்மேன் வந்தாலே அந்த பாய்ஷான கேரக்டர் தான் ஞாபகம் வரும். ஆமாம். அண்ட் ஆனால் இதில் ஒரு விஷயம் பார்த்தோன்னா, எல்லா ஸ்பைடர்மேனுக்கும் வந்துட்டு அன்டி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே யங் ஆகிட்டே போகிறாங்க. அடுத்த அன்டி வந்து ஸ்பைடர்மேனோட யங்காக இருப்பாங்க போகிறது, அந்த மாதிரி இருக்கு. ஸோ சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சொல்லவே மாவல் அந்த பிரீச்ல அவங்க கொடுத்த அந்த இஃபெக்ட்ஸ், அந்த மான்ஸ்டர், அந்த ஜெயன் மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது அந்த கிரீச்சர். யா. ஸோ நம்ம அந்த என் கேமில் கூட வந்து நாங்கள் ரிவ்யூ கொடுத்துருந்தோம். அதில் நாங்கள் ஸ்பாயிலரை பற்றி எதுவுமே ரிவீல் பண்ணிருக்கோம் சொல்லிட்டு நாங்கள் நிறைய விஷயம் அதை சொல்ல மாட்டோம். லைக் அயன்மேன் இறந்து போகிற விஷயம், அப்புறம் வந்துட்டு கேப்டன் அமெரிக்கா வந்துட்டு வயசாகி போகிற விஷயம், அப்புறம் நிறைய பேர் படத்தை பார்த்தாலும் பல நேரங்களில் மறந்துடுறாங்க. பிளாக் வீடோ, ஷீஸ் ஆல்சோ நோமோ. என் கேமில் வந்து அயன்மேனுக்கு ஃபினரல் வச்ச மாதிரி சீன் எடுத்தாங்க, பல அதில் பிளாக் வீடோ வைக்கல. அண்ட் அது எனக்கே கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட்டாக இருந்தது, ஏன் வந்து அந்தளவுக்கு பெருசாக அதை செய்யலை? பிகாஸ் ஷீ ஆல்சோ லாஸ் யூனோ லைஃப் ஃபார் யூனோ ஃபார் டு ரீப்ளேஸ் த பீப்புள். ஸோ பட் அதுக்கு நம்மளுக்கு நிறைய வியூஸ் வந்துருந்தது, அது நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப தேங்க்யூ. அந்தளவுக்கு வந்து மார்வல் ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த மார்வலோட இது வந்து இன்னும் நிறைய தொடர்ந்து படங்கள் வரணும். பட் அயன்மேன் இல்லாத ஒரு அவெஞ்சர்ஸை பார்க்கறதுக்கு கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்கும், அது என்னாலையும் நினச்சி பார்க்க முடியல. இப்போ இதில் வந்து அயன்மேன் அந்த வாலில் வந்து கிராஃபிட்டி பண்ணியிருக்கும் போது அதை பார்க்க கூட மனசுக்கு ஒரு மாதிரி மறக்கவே முடியாது. பட் ஐ திங்க் மோஸ்ட் ப்ராபப்ளி இதுக்கப்புறம் வந்துட்டு அவரோட மக மேபி, பட் இட் வில் டேக் கப்பல் ஆஃப் இயர்ஸ் மேபி. அதுக்கு ஸ்பைடர்மேன் வயசு வர மாதிரி ஒரு டீனேஜ் வயசு வந்த பிறகு மேபி அந்த கேர்ள் வந்து ஷீல் பிகம் த நெக்ஸ்ட் ஒன் அயன் கேர்ள் மாதிரி, அயன் மேன் மாதிரி, அயன் கேர்ள். ஸோ அது வேற ஏதாவது பேர் இருக்கும் கண்டிப்பாக, காமிக்ல இருக்கும் கண்டிப்பாக. பட் எனிவேஸ் ஐ திங்க் தட்ஸ் இட் கைஸ். ஓகேங்களா, ரொம்ப நல்லா இருந்தது, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எனிதிங் எல்ஸ்? ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. With that being said, catch you guys in the next video. Bye. Bye guys. Actually, நாங்கள் வந்து எப்பயும் சாஞ்சு தான் உட்கார் இருந்த சோஃபாவில். பட் இன்னைக்கு கொஞ்சம் கேமரா மண்ணுக்கு கொஞ்சம் வரலான்னு எங்களுக்கு ஒரு சின்ன ஃபீல் வந்தது. எனக்கு தான் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு. ஆமாம், எங்களுக்கு எனக்கு சாஞ்சு உட்காந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதனால தான் கொஞ்சம் மண்ணுக்கு உட்காரலாமான்னு கேட்டேன். அதாங்க. Bye.